வணக்கம். என் பெயர் பேராசிரியர் க. சங்கர் நாராயணன். இங்கே இருக்கக்கூடிய தேசிய வடமொழி பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகின்ற அஞ்சனையின் மைந்தர் எங்கே பிறந்தார் என்கின்ற அந்த கருவியானது வெகுகாலமாக இருந்து வருகிறது. பல்வேறு இடங்கள் ஊகத்தின் அடிப்படையிலே பல்வேறு இடங்களை ஆஞ்சநேயர் பிறந்த இடமாக பல்வேறு மக்களும் கருதி வருகிறார்கள். குறிப்பாக ஹம்பியின் அருகே இருக்கக்கூடிய அஞ்சனேரி என்கின்ற மலை, அதனைப் போலவே கோகர்ணத்தில் ஒரு இடம், அதனைப் போலவே ஜார்க்கண்ட், குஜராத் என்று பல்வேறு மாநிலங்களிலும் பல இடங்களை ஆஞ்சநேயர் பிறந்ததாக அங்கே புழங்கக்கூடிய கதைகளாலே நாம் அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. ஆனால் அவை யாவும் வெறும் கர்ண பரம்பரை செய்திகளாகவே இருப்பதை நம்மால் உணர முடியும். இதற்காகவே திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது ஒரு சிறப்பு குழு ஒன்றை அமைத்து இதை பற்றி ஆய்வதற்காக அமைத்திருந்தது. அந்த குழுவின் முடிவுகளை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அந்த குழுவின் படி வெங்கடாச்சல மகாத்மன் என்று திருமலையினுடைய பெருமைகளை எல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய தலபுராணமானது பல்வேறு மூல புராணங்களிலிருந்து தொகுக்கப்பெற்றது. இந்த புராணத்திலே அஞ்சனை தேவியானவள் தனக்கு குழந்தை பேறு இல்லையே என்று கேட்டபோது மதங்க மகர்ஷியானவர் திருமலைக்கு சென்று வெங்கடாச்சலம் என்றே பெயரிட்டு அழைத்து அங்கே சென்று வராக சுவாமியை வழிபட்டு வேங்கடநாதனான பெருமானையும் வழிபட்டு அங்கே சுவாமி புஷ்கரணி கரையிலே தவமையற்றினால் உனக்கு குழந்தை பேறு நிகழும் என்று தெரிவிக்க அவள் அங்கிருந்து இங்கு வந்து அஞ்சனா தேவியானவள் இந்த திருமலையிலே சுவாமி புஷ்கரணியிலே நீராடி அதன் பிறகு வேங்கடநாயகனை தொழுது இங்கே பல்லாயிரம் வருடங்களாக இங்கே தவமையற்றியதன் பிறகு ஆஞ்சநேயனை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த உடனேயே வேங்கடமலையிலிருந்து தாவி பிடித்து சூரியனை பிடிப்பதற்காக ஆஞ்சநேயர் சென்றார் என்கின்ற விவரங்களும் வேங்கடாச்சல மகாத்மியத்திலே நமக்கு காண கிடைக்கின்றன. இந்த வேங்கடாச்சல மகாத்மியமானது பல்வேறு புராணங்களிலிருந்து தொகுக்கப்பெற்றது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வேங்கடாச்சல மகாத்மியம் பகுதிகளாவது ஸ்காந்த புராணத்திலும் நமக்கு இன்னும் காண கிடைக்கின்றன. அந்த புராண தகவல்கள் மற்றும் இலக்கிய தரவுகள் பலவும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கம்பராமாயணத்திலே ஆர்ஷை மண்டலத்திலே இமையை தேடி செல்லும் மாணவர்கள் வெங்கடாதிரிக்கு வந்ததாகவும் அந்த புராணத்திலே குறிக்கின்ற குறிப்புக்கு அது தகுந்த சான்றாக அது அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவத்திலே கொண்டாடக்கூடிய வேதாந்த என்கின்ற ஆச்சாரியர் அவரும் கூட தன்னுடைய ஹம்சதூதம் என்கின்ற நூலிலே அஞ்சனாத்ரி என்றே இதனை குறிப்பிடுகிறார். எல்லா புராணங்களிலும் அஞ்சனாத்ரி என்று இதனுடைய பெயரை குறிப்பிட்டு அஞ்சனை ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தனாலே இதற்கு அஞ்சனாத்ரி என்ற பெயர் ஏற்பட்டது என்று குறிப்பிடுகின்றன. ஆக இரண்டு வாக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆஞ்சநேயர் பிறந்த இடம் அஞ்சனாத்ரி, அஞ்சனாத்ரி என்ற திருமலை என்று கூறுவதற்கு இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வேதாந்தேசரின் ஹம்சதூதம் மற்றும் பிறகு வந்திருக்கக்கூடிய தாழப்பாக்கம் அண்ணமாச்சாரியர் அவருடைய கீர்த்தனையிலேயும் இதனை அஞ்சனாத்ரி என்றே கூறுகின்றனர். அதற்கு பிறகு ரங்கராமானுஜர் என்கின்ற வைஷ்ணவ ஆச்சாரியர் அவர் இயற்றிய நூலின் தொடக்க காப்பு செய்யுமே இதனை அஞ்சனாத்ரி என்று கூறுகிறார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணப்பராச்சாரியாரும் இது அஞ்சனாத்ரி நாதர் என்றே இவரை தொழுகிறார். இவை இலக்கிய தரவுகள். அவை போக மிக சமீபமாக என்று வைத்தால் 1800 ஸ்டாட்டன் என்கின்ற ஒரு ஆங்கில ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர், வடார்காடு மாவட்ட ஆட்சியர், அவர் திருமலை திருப்பதி குறித்தான எல்லா தரவுகளையும் சேகரித்து சவாலியே ஜவாப் என்கின்ற நூலை ஏற்றிருக்கிறார். அதிலும் அஞ்சனாத்ரி திருமலை இது ஆஞ்சநேயர் பிறந்த இடம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆக காலம் காலமாக இது அஞ்சனாத்ரி ஆஞ்சநேயர் பிறந்த இடம் என்று குறிப்பிட்டு வந்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. அதனைப் போலவே கல்வெட்டுகள் என்று பார்த்தால் இந்த கோயிலிலே திருமலை கோயிலிலே இருக்கக்கூடிய இரண்டு கல்வெட்டுகள் வெங்கடாச்சல மகாத்மியம் 15ஆம் நூற்றாண்டில் இங்கே பாராயணத்தில் இருந்ததற்கான இரண்டு கல்வெட்டுகள், வீர நரசிம்மோடு கடையின் கால கல்வெட்டும் சதாசிவராயிரம் கல்வெட்டும் என்று இரண்டு கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அதைத் தவிர ஸ்ரீரங்கத்தில் ஏற்பட்டுள்ள கோபன்னாரியன் என்பவருடைய கல்வெட்டு 1371 சேர்ந்தது. இந்த கல்வெட்டு அங்கே மற்றவர்களால் சூறையாடப்பட்ட போது, மாலிகாபுரிய வசம் சூறையாடப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியை எடுத்துக்கொண்டு இங்கே வைப்பார்கள் என்பதை குறிப்பிடும் போது அஞ்சனாத்ரி என்றே இந்த மலையை குறிப்பிடுகிறது. இந்த செய்யுள் வேதாந்த தேசிகரால் ஏற்றப்பெற்றதாக குறிப்பிடுகிறது. அந்த செய்யுளானது ஸ்ரீரங்கத்திலே கல்வெட்டாக இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய காலம் 1371. அதற்கு பிறகு காஞ்சிபுரம் வரதராஜ கோவிலிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் குளத்திலும் ஒரே கல்வெட்டு ஹனுமான் மீன் இருக்கக்கூடிய 20 செய்யுட்களை கொண்ட வடமொழியிலே அமைந்தது. அது 8 லட்சுமிகுமார தாத்தாச்சாரியர் என்பவரால் இயற்றப்பட்டது. அவர் விஜயநகர காலத்திலே அவர்களுக்கு குலகுருவாக திகழ்ந்தார். காஞ்சிபுரத்திலும் கும்பகோணத்திலும் பல கோயில்களுக்கு சைதன்யமாக திகழ்ந்தார்.
பட்டாபிஷேகம் செய்தார். அவர் எப்படி அந்த ஹனுமத்தின் செடில் இருக்கின்ற அந்த சிறு ஸ்தோத்திரத்தில் அந்த மாதிரியான ஸ்ரீசைலம், அதாவது திருப்பதியிலிருந்து வந்து இங்கே எழுந்தருள வேண்டும் என்று அவர் ஐயங்கார் குலத்திலே எடுப்பித்த ஆஞ்சநேயரை பற்றி குறிப்பிடும் போது அவர் குறிப்பிடுகிறார். ஆக கல்வெட்டு தரவுகள், இலக்கிய தரவுகள் மற்றும் இதிகாச புராண தரவுகள் யாவும் இந்த திருமலையே அஞ்சனாத்ரி, இதுவே ஆஞ்சநேயர் பிறந்த இடம் என்பதை கூறா நிற்பதை நம்மால் உணர்கிறோம். இதனைப் போலவே நம்முடைய பூகோள ரீதியான புவியியல் சார்ந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டாலும் மிக தெளிவாக சார்ந்த புராணத்திலே கனாச்சலம் என்ற அகோதலத்தை குறிப்பிட்டு அங்கிருந்து தெற்கே ஸ்வர்ணமுத்திரை, அதற்கு வடக்கிலே வேங்கடாத்ரி, அந்த வேங்கடாத்ரியிலே ஆகாசகங்கை இருக்கிறோம், அருகிலே சுவாமி புத்தாணி, அங்க வராக தேவரும் மற்றும் நம்முடைய வேங்கடநாதரும் எழுந்தொழி இருக்கிறார்கள், அங்கே சென்று நீராடி தவம் மேற்கொள்வாயாக என்று இத்துணை புதிய கருத்துகளையும் சேர்த்துக் கொள்கிறது அந்த புராணம். அதனைப் போலவே வராக புராணத்திலே ஸ்ரீராமச்சந்திரர் சீதா தேவியை தேடிக்கொண்டு வரும்போது வேங்கடாத்ரிக்கு வந்ததாகவும் எல்லா வானரர்களும் வேங்கடாத்ரியிலே பிரிந்து கொண்டிருக்கும் போது ஆஞ்சநேயர் அஞ்சனா தேவியை இங்கே கண்டதாகவும் குறிப்பிடுகிறார். ஆக ஆஞ்சநேயர் திரும்பி வரும் வரை அஞ்சனா தேவி இங்கேயே இருந்தாள் என்பது நமக்கு புராண கதைகள் தருகின்ற பெரும் தரம். இவற்றின் அடிப்படையில் இவர் திறப்படுத்தது, அவதாரம் செய்தது இந்த அஞ்சனாத்ரி என்று வழங்கக்கூடிய வேங்கடாத்ரி தான் என்பதை நம்மாலே நிர்ணயிக்கப்படுகிறது. மேலும் சில புராணங்களிலே இதற்கு புருஷாத்ரி, அஞ்சனாத்ரி, சேஷாத்ரி, வேங்கடாத்ரி என்று நான்கு இடங்களிலே நான்கு பெயர்கள் நேரும். அதற்கு அஞ்சனாத்ரி என்ற பெயருக்கு காரணம் அஞ்சனா தேவி இங்கே ஆஞ்சநேயரை பெற்றெடுத்ததுதான் என்று மிக தெள்ள தெளிவாக எல்லா புராணங்களும் ஒரு சேர குறிப்பிடுகிறது. இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு தரவுகள் வேறு எந்த இடத்திற்கும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக கர்நாடகத்திலே திகழக்கூடிய அஞ்சநேயரி என்கின்ற மலையில் அவருடைய அவதாரம் நிகழ்ந்ததாக அங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த ஒரு தரவை தவிர வேறு எந்த தரவுமே அவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மிக குறிப்பாக கூற வேண்டுமானால் அஞ்சனாத்ரி மாகத்தியம் என்று இதுவரை பதிப்பிக்கப்படாத சுவடி ஒன்று இருக்கிறது. அது லண்டனில் அமைந்திருக்கிறது. அந்த சுவடியை மெக்கன்சி அவர்கள் ஆராய்ந்த போது அது மைசூரில் அருகே உள்ள அஞ்சனாத்ரி என்று தவறுதலாக குறிப்பிட்டார். அந்த ஒரே ஒரு தரவை தவிர வேறு தரவுகள் இல்லை. அதை மீட்டமைக்கும் போது அந்த அஞ்சனாத்ரி மைசூர் அருகில் உள்ள அஞ்சனாத்ரி அல்ல, அது திருமலையே என்று குந்தமி ராஜா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மற்ற ஒரு இடத்திற்கும் இல்லாத எல்லா தரவுகளும் இந்த திருமலைக்கே அமைந்திருப்பது பற்றி எங்கள் குழு ஆராய்ந்து அதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. வெகு விரைவில் இது பற்றி ஒரு நூலும் எழுதம் இருக்கிறோம். இரண்டு மாதங்களில் அது கூட வெளியிடப்படும். வியாபாரி தீர்த்தம் என்று ஆகாசகங்கையின் அருகிலே இருக்கிறது, அங்கே அவர் பிறந்திருக்கிறார் என்பது இப்பொழுது புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு சத்ரு யுகத்தை நடத்தக்கூடிய அதே ராமாயணம் அடுத்த சத்ரு யுகத்தில் திருப்பியும் அதே நடக்கும். முன்னாடி ராமாயணம் நடந்த செய்திகள் எந்த நடந்தோ அது அப்படியே இருக்கும். புதிதா சில செய்திகள் மாறலாம், இல்ல அதே நிகழலாம். இது புராணங்களோடு நுட்பம் தெரிஞ்சவர்களுக்கு தெரிஞ்ச செய்தி. ஆக போன சதுரீகத்துல நடந்த அந்த ஸ்ரீனிவாச அவர்களோட மூர்த்தி அங்க அப்படியே இருக்கும். கலியுகத்துல மறுபடியும் ஸ்ரீனிவாச அவதாரம் நிகழும். ஆக அங்க மூர்த்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக இது நுட்பம் ரீதியா பார்த்தா இந்த கேள்வி இருக்காது. ஸ்ரீனிவாசர் ஏற்கனவே திரேதாயுகத்திலும் இருக்கார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.